ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க பாருங்கள், வெளியில் இன்னும் விடிய கூட இல்லை. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ரெடியாகி வெளியில் போகிறேன். எங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டேங்க, ஸோ சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொன்னால் எனக்கு ஒரு வேலை இருக்குண்ணே, நம்ம வந்து மூணார் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அவனோட வேலையை பார்த்தீங்கன்னா நான் மூணார் போகிறேன். ஸோ அப்படியே வந்துட்டு இது ஒரு வ்ளாகாக இருக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கிறேங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கக்கூட ரிட்டர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட கம்பெனியில் தாங்க இருக்கோம். ஸோ அந்த இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பிக்கப் பண்ணிட்டு தான் போகிறோம். இது எப்படி இருக்கு போகணும் தெரியல. இன்றைக்கி சண்டேவா, ஸோ எனக்கும் போர் அடிக்கும். அவனும் சொன்னான், அண்ணா ரொம்ப போர் அடிக்குன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சரி தம்பி வா அப்படி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேலையாக போகிறாங்க. ஸோ அவங்க இங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு ரூட்டு செம்மையாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. மூணாருக்கு வந்து நான் இந்த சைடு நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நான் போவே இல்லைங்க. நானும் ரொம்ப நாளாக போகணும். நேற்று நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், தம்பி பஸ்லேயாவது போயிட்டு வந்துடுவோம்டா, சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ போய் பார்க்கலாம். இங்கேருந்து நான் கிளம்பிட்டேங்க. ஸோ கிளம்பிட்டு முடிஞ்சால் நான் உங்களுக்கு அந்த சீனியர்ஸ்லாம் காட்டுறேன், கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜில் நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா 6 மணிங்க. 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வீடியோவில் கூட கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும் போல். இங்கே நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் மேகமே அப்படி கரு கரு கருன்னு இருக்கு. 6 மணிக்கெலாம் வெளில வந்தால் இப்படி தான் இருக்கும் போல. இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சிங்க. ஒரு வழியாக எதில் போகிறோன்னா அதுக்கே பிக்கப் பண்ணிதாங்க போகிறேன். யார் யார் போகிறோன்னா இங்கே பாருங்கள், 3 பேர் தான் போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போடி வந்துருக்காங்க. ஸோ போடி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தேவர் சிலைக்கு தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் ஒன்று இறக்கிட்டு கொடுத்து போயிருக்காங்க. கொடுத்து வந்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடுவோம். கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது, சில்லுன்னு இருக்குது. நான் வரும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் அந்த இயற்கையில் ரசிச்சுட்டே வந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு ஏறும் போது நான் வீடியோ எடுக்கிறேன், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வந்தோம் கிளம்பி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போடியை தாண்டினோடனே க்ரீன் ராயல் சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டில் இருக்கும். ஸோ ரெசார்ட்டையும் வந்துட்டு இன்சரக்க வந்திருக்காங்க. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க பாருங்களேன். பின்னாடி வந்து மலை இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாக் மறைச்சிட்ருக்கனால உங்களுக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இங்கேயும் சுற்றி மலை தாங்க இருக்குது. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மலைக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது, வேறு லெவலில் ஃபீலாக இருக்குது. ஸோ இறக்கி விட்டு கிளம்போம். நேரம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நான் உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்களேன், உட்கார்றதுக்கு சேர்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பார்க் மாதிரி இருக்கா நான் சொன்னேன்ல மலை. இங்கே பாருங்கள், அந்த இடத்துல ஃபாக்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் ஃபுல்லாக மலை தெரிதுங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மூணாருக்கு போகிற வழி. நம்ம அந்த இந்த ரோட் வழியாக போய்ட்டு அப்படியே போனோம். அதுதான் மூணாருக்கு போகிற வழி. இதுதான் வந்து க்ரீன் ராயல். ஆமாம், க்ரீன் ராயல் ரெசார்ட். ஸோ ஃப்ரண்ட் கிடையாது, இது பேக்குங்க. மாஸ்க் தான் போடுறேன் பார்த்தீங்களா. செக் போஸ்ட் வரனால மாஸ்க் போடணுமாங்க. கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போடி தாண்டி போயிட்டுருக்கோங்க. ஸோ செக் போஸ்ட்டுக்கிட்ட வரப்போகுது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு வேறு லெவலில் இருக்குங்க. ஆல்ரெடி எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சிட்ருக்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம செக் போஸ்ட்டை தாண்டி மூணார் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ ஏறி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபாகாக தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்களா மேலே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாக் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் இல்லாமல் சாரல் மலை வேறு பெஞ்சிட்டு இருந்ததா, சூப்பராக இருந்ததுங்க. இப்போ தான் வந்து கொஞ்சம் மழை ஸ்டாப் ஆகிருக்குது. நாங்கள் கீழே இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. அங்கே பாருங்களேன் சீனரிஸ்லாம், மலையெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நம்ம கொஞ்சம் தூரம் தான் வர மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் மேலே வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. இங்கேருந்து பாருங்களேன் கீழே பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்ததுங்க. அதுவும் மார்னிங்கில் இந்த வியூ பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாக் அப்படியே, அதாவது ஃபாகு கூட இல்லை, மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு, நிறைய இறங்கிட்டு இருந்தது. அதே மாதிரி சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் நிறையா பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போடி மெட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது. இந்த பார்த்திங்களா இந்த ஃபால்ஸ் தாங்க. நம்ம ரிட்டர்ன் வரும்போது இந்த ஃபால்ஸில் இறங்கி நம்ம வீடியோ எடுப்போம். ஸோ நம்ம இப்போ டைம் இல்லாதனால பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நிப்பாட்டலை, அப்படியே போயிட்டோம். எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணாருக்கு போகிற வழியில் சில்பெரி அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் அண்ட் ரெசார்ட் இங்கே தாங்க இருக்கோம். இங்கே பாருங்களேன், இந்த பாருங்கள் தண்ணி ஊற்றுது, அங்கே உங்களுக்கு தெரியுதா? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இடையில வந்து நிறைய மலையிலேருந்து தண்ணி ஊற்றுற சீன்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா சாரல் மலைங்க இவ்வளோ நேரம் மழை பெய்யாமல் விட்டுருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சாரல் மலை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் வர ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சிங்க, செம்மையாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மூணாறு போவேன்னு பிளான் பண்ணவே இல்லை. இது பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு முடிவு பண்ண பிளான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே போய்ட்டு அவங்க இறக்கிட்டு இருக்காங்க, ரோடு இறக்கிட்டு இருக்காங்க. இவங்க இறக்கி முடிச்சதுக்கப்புறம்
அடுத்து ஸ்ட்ரீட்டாக மூணார் தாங்க. சூப்பராக இருக்குது, சின்ன இருக்குது கிளைமேட்டு. இது எப்படின்னா நான் சில சில கிளிப்ஸ்லாம் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்களே பாருங்கள். ஆனால் இதை வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு டூர் மாதிரி மூணார் வந்து பார்த்துட்டு போங்க. அதுவும் இந்த தேனி மூணார் போனீங்கன்னா இந்த ரூட்டில் வேறு லெவலில் இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்ப்போம் கிளைமேட் எப்படி இருக்குது சொல்லிட்டு சில்லுன்னு இருக்குது. உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். எங்கே இருக்கோம்னா சில்பர்க் ஹோட்டலில். சாரி என் பேர் தப்பாக சொல்லிட்டேன், சில்பர்க் ஹோட்டலில் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல இந்த பாருங்க பார்த்தீங்களா, மாலையில தண்ணி ஊற்றுதா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடைய ஊடால ஊடால தண்ணி நிறையா ஊற்றின்னு இருக்குது. அதேமாதிரி பாருங்களேன் இந்த ரெசார்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏதோ பின்னாடி கிரிப்பே இல்லாமல் நிற்கிற மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் மலை தான், மிஸ்ட்டு வந்து மறைச்சிக்கிச்சு. மலையை பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக மூடி க்ளோஸ் பண்ணிடுச்சு, கவர் பண்ணிடுச்சு. கைஸ் நம்ம வந்து ரெசார்ட்டுக்கு பின்னாடி வந்தோம். ஸோ பின்னாடி பாருங்கள், இதுதான் வந்து பின்னாடிங்க. ஸோ பின்னாடி வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அது என்னன்னு தெரில. இங்கே பாருங்களேன், இது வந்து அது ஒரு ரோடு அந்த இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு ரோடு. ஸோ அப்படியே நம்ம வந்தோம்னு வச்சுக்கலாம், இதுதான் ஒரு பிரச்சனை இல்லை. இது அப்படியே இப்படி போயிட்டு அது அப்படியே போய் அங்கெங்கெல்லாம் சுற்றி அங்கே பாருங்களேன், நம்ம அந்த வழியாக தான் அங்கே போகணும். இந்த பாருங்கள் லாங்கில் தெரியுதா ரூட்டு, அங்கே பாருங்களேன் இந்த ரெசார்ட்லேருந்து எவ்வளோ கிளியராக தெரியுது பார்த்தீங்களா, நம்ம போய் இந்த ரூட்டு. ஸோ அப்படியே போய் தாங்க அந்த கீழே வரையும் போகணும், கீழே வரையும் செம்மையாக தெரியுது. நான் அங்கே வீடியோ எடுத்தேன்ல, நான் எங்கே இருந்தேன் தெரியுமா, எடுத்தேன் போடி மெட் இருக்கோங்க. ஸோ போடி மெட்டுக்கு முன்னாடி செக் போஸ்ட்டில் நிற்கிறோம், பேக் கேமரா போட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா போடி மெட்டு தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ செக் போஸ்ட் இருக்கும். ஸோ ஆர்டிஓ செக் போஸ்ட்டை தாண்டி தாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இவ்வளோ நேரம் மலை ஏறி வந்தோம்ல, போடி மெட்டை தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலை இறங்குங்க கொஞ்சம் தூரத்துக்கு. நான் ஃபஸ்ட் டைம் போகிறனால பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எல்லா வீடியோஸையும் எல்லா சீனரிஸையும் நான் வீடியோ எடுத்தேங்க. பட் எல்லாத்தையும் போட்டோன்னா நமக்கு வந்து டைம் பத்தாதுன்ற காரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறையா வீடியோஸை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டூர் மாதிரி வந்து மூணார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போடி தேனி போடி மூணார். ஸோ இந்த லைன் போனீங்க அப்படின்னா செம்ம வியூலாம் இருக்குதுங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல நல்ல ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா மழையாக பெஞ்சிக்கிட்டு கிளைமேட்டே வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 கிளம்பினோம், சூப்பராக இருந்தது. நீங்களும் முடிஞ்சால் அந்த டைமில் கிளம்பி பாருங்கள், ஒரு வேறு லெவலான ஃபீல் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க. கேரளா தாங்க ஸ்டார்ட். நம்ம கேரளா செக் போஸ்ட்டை தாண்டதுலன்னு பார்த்தீங்கன்னா மலை சாரல் மலை பெஞ்சிட்டே இருக்குது. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்குங்க, லாரிலாம் நிறையா போகும், நீங்களே பார்த்தா தெரியும். இந்த முன்னாடி பார்த்தீங்களா லாரி நிறையா போகுதுங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க, அதாவது ரோடு இந்த மாதிரி அகலப்படுத்துகிறாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா ரோடு. ஸோ இந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் அகலப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக இன்னும் முடியலைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷமாகவே இங்கே வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க பூப்பாறை. ஸோ பூப்பாறை வந்து நம்ம உள்ளே போக மாட்டோம். ஸோ நம்ம அப்படியே அவுட்டர்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே போயிடலாம் மூணாருக்கு. ஏன்னா வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டைம் இல்லையாமா. ஸோ நாங்கள் வந்து டிலேவாக தான் போயிட்டுருக்கோம், அதனால் பார்த்திங்கன்னா பூப்பாறையில் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறேங்க. ஸோ பூப்பாறையை தாண்டி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வியூலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் எல்லாமே வீடியோ எடுத்தேங்க நான், பட் என்னால் வந்து எதையுமே போஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் இப்படி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி நான் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்ட் 3 வீடியோவாக போடணும் நான். ஸோ நான் ஒரே வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணுன்றனால பார்த்திங்கன்னா நான் முக்கால்வாசி கட் பண்ணிட்டேன். சீனரிஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வேறு லெவலில் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம மூணாருக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு 30-20 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நின்ட்டேங்க, கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனும் சூப்பராக இருக்குது. ஒரு வேனில் பார்த்தீங்கன்னா டீ கடை மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க, செம்மையாகவே இருக்குங்க. இங்கே டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிப்பாட்டிட்டு சரி இங்கே ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். செம்ம சில்லுன்னு இருக்குங்க, சாரல் மலை வர பெஞ்சினே இருக்குது பா. நான் மூணார் வந்து இப்படி ஒரு என்ஜாய் பண்ணணும் நினைக்கவே இல்லை. ஏன்னா போடி மெட்டு வரைக்கும் சொன்னாங்க எல்லோரும், போடி மெட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி வண்டி போகுது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் சொன்னேன் சரி வண்டி கூட போகிறோமா, போர் அடிக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் போர்லாம் இல்லைங்க, கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன், இந்த இடத்த பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த மலைக்கும் இந்த ஓரத்தில் தான் வந்து அந்த கடையை போட்டிருக்காங்க. ஸோ பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் சுரோடை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிளைமேட்டு. ஸோ மேகத்துக்கும் மேலே இருக்கிறோம் நம்ம. அங்கே பாருங்கள் அந்த இருக்க கடை, வாங்க நம்ம அப்படியே நடந்து போவோம். அங்கே பாருங்கள் வேன் செட்டப்பு, கடை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ தான். இன்னும் டீலாம் போடலை போல், ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு. இது ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு.
அங்கே ஃபுல்லாக டிஎஸ்டேட், எல்லாமே டிஎஸ்டேட் தாங்க. அங்கே பாருங்கள் மேகத்தை பார்த்தீங்களா, சூரியனே பாருங்கள், நெல்ல வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்குது. இல்லை என் பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. ஸோ மேகம் மேலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கையெல்லாம் வரைச்சி போச்சுங்க, டீ கடை இருக்குன்னு நினச்சேன், டீ கடை இல்லை, இப்போ தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. பார்ப்போம் என்னான்ட்டு, ரொம்ப சில்லுன்னு இருக்குது, கையெல்லாம் வரைச்சி குளிருதுங்க எனக்கு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன்ட்ட வந்து சீக்கிரமாக டீ போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு குளிருக்கு வந்து டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேங்க, தூரத்தில் பார்த்தீங்களா ஃபால்ஸ் மாதிரி தெரியுது, அது கிட்டே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து இங்கே கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னே பார்த்தீங்க அப்படின்னா செக் போஸ்ட்டை தாண்டினதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிஎஸ்டேட் தாங்க. உங்க பாருங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே டிஎஸ்டேட் தான், செம்மையாக வேறு லெவலில் இருக்குங்க இடமே பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம் பார்த்திங்களா, எப்படி இருக்குது பாருங்கள் அந்த அழகு, செம்மையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நேரில் வந்து பாருங்கள், எல்லோரும் மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். இந்த இடத்த பாருங்களேன், அதாவது நம்ம மேலேருந்து கீழே பார்க்கும்போது பஞ்சியை வந்து அப்படியே கீழே கொட்டி வச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். மேகம் ஃபுல்லாக வந்துட்டு காலங்காத்தால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்க, ஸோ இந்த ரோட்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. ஸோ நாங்கள் இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன் பாருங்களேன், இந்த மாதிரி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அகலம் படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ஃபுல்ஃபில்லாக முடியலைங்க. இது பார்த்தீங்களா மலை பாருங்கள், பாறை உருண்டு வந்தால் கூட ஒன்றுமே தெரியாது, நேரம் நம்ம மேலே தான் உழுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரோடெலாம் போட்டுட்டாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும், போட்டுட்ருக்காங்க. ஸோ சீக்கிரமாக முடிச்சுட்டா நல்லாயிருக்கும். எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டுங்க, அப்படியே மூடி கிடக்கு பாருங்களேன், செம்மையாக இருக்குது. நான் லெவலு மூணாருக்குள்ளே என்ட்ராக என்ட்ராக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீனரிஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு விதமான ஆசை வந்து அதிகமாகுதுங்க, செம்மையாக இருந்தது எனக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருந்தேன், இந்த மாதிரி சீனரிஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்கங்கே நிப்பாட்டி நிப்பாட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும், எல்லாத்தையும் வீடியோஸ் எடுக்கணும், எல்லாத்தையும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும்னு தான் ஆசையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணார் வந்தாச்சுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோம். ஆக்சுவலாக ரெண்டு ஃபால்ஸ் நாங்கள் பார்த்தோம் வர வழியில், நான் உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன், நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். ரெண்டு ஃபால்ஸ் பார்த்தோம், அதில் வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஸ்டார்டிங்கில் ஒன்று என்ட்ரன்ஸில் போட்டு வந்துருமா, நான் போகும்போது முடிஞ்சால் அதை தனியாக கிட்ட இருந்து வீடியோ எடுக்க பார்க்குறேன் நான். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணார்லேருந்து கிளம்பியாச்சுங்க, வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு, அப்படியே ரோட்டையே மறைச்சிக்கிச்சு, பாதையே தெரியல, செம்மையாக இருக்குது பாருங்களேன். நாங்கள் வரும்போது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே கிளியராக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம பனி. இந்த பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் வர வண்டி கூட தெரிலங்க பாருங்க, இப்போ தான் தெரியுது அந்த வண்டி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூப்பாறையில் வந்து பூப்பாறை கிட்டே இருக்கும், சாரி பூப்பாறையில் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலையாமா, இங்கே எதுவும் லோடு ஏற்றணும். கிளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சிங்க. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ரோடே கவர் பண்ணிக்கிச்சு. முன்னாடி என்ன வண்டி போகுதுன்னு கூட தெரில, அந்த வீடியோ கூட நான் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, சம்மத்தியாக இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக வரும்போதே வந்து கிளைமேட் இப்படி இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தோம், பட் இப்படி இல்லை, சாரமாக தெரிஞ்சதுனால வந்து மிஸ்ட்டு அவ்வளோவா இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மழை விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போவுமே பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக மிஸ்ட்டு எனக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக மிஸ்ட்டு வந்து இந்த இடத்துலலாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான பனியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மணி ஆகுது. ஸோ இங்கேயே வந்து நம்ம லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ஊருக்கு போகிறதா வேலை, இங்கெல்லாம் வேலையை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். கைஸ் இப்போ நம்ம எங்கே சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஹோட்டல், ஸ்ரீ கிருஷ்ணாவில் தான் சாப்பிட்டேன் நான். இதோட சாப்பிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன், ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சாப்பாடு செம ஒருத்துங்க, அதில் என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய்ட்டு அந்த ஷார்ட்ஸ் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், இங்கேருந்து கிளம்பி அப்படி நேராக ஊருக்கு போயிட்டு தான், அது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு ஃபால்ஸு, ஸோ அங்கே தாங்க நிற்கிறேன். செம்மையாக இருக்குங்க இடம், நான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான், நான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்க அப்படின்னா குளிக்கிறாங்க எல்லோரும், ஸோ குளிக்கலாம் போல் இந்த ஃபால்ஸில் குளிக்கிறாங்களா நம்ம தானே தெரில, பார்ப்போம். செம்மையாக இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு கோயில் கூட இருக்குங்க. ஃபால்ஸ் செம்மையாக இருக்குதுங்களா, சூப்பராக இருக்கு. இங்கே வந்து குளிக்கலாம், அதே பாருங்கள் மூஞ்சிக்கிறது. இப்போ
இந்த வீடியோ வந்து நான் எப்போ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சண்டே வந்துட்டு மூணார் போயிட்டு வந்தேங்க. நான் மண்டே மார்னிங் எடுக்கிறேன் இந்த வீடியோ. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஈவினிங் வந்ததே கொஞ்சம் லேட்டு, அதிலும் கொஞ்சம் டயர்டில் படுத்து தூங்கிட்டேன் நான். அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் எடுக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருப்பேன் போகிற வழி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து கேமராவில் எடுக்கிறத நம்ம நேச்சுரலாக பார்க்குறதாங்க வேறு லெவலாக இருக்கும். நமக்கு எப்படி சொல்கிற பார்க்க பார்க்க ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஒரு மைண்ட் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணேன் நான். நான் சண்டே எப்படா போகணும்னு நினச்சேன், ஆனால் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மூணாருக்கு போய் பாருங்கள், பார்க்க வேண்டிய இடங்க செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க கைஸ், இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இனி ஒரு புது வீடியோ பார்க்குறேன். பை.